Dear 11th standard business max students, if f of x is equal to e power x and g of x is equal to log x to the base a, find f plus g of 1. இதுடைய மீனிங் என்ன அப்படின்னா இந்த 1 f க்கும் சொந்தம் g க்கும் சொந்தம் அப்ப தனித்தனியா பிரிச்சுக்கணும் f of 1 plus g of 1 இந்த மாதிரி பிரிச்சிடணும் f of 1 என்ன அர்த்தம்னா x இருக்கிற இடத்துல 1 போடணும் அப்போ இந்த சம்மில் போயிட்டு இ பவர் x போடக்கூடாது x பதில் 1 போடணும் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எக்ஸோட ஃபார்ம்னு ஏதோ இருக்குது அங்கே 1 போட சொல்கிறான் அப்போ இங்கே ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் எடுத்துகிட்டு 1 போடணும் அப்போ லாக் 1 டு த பேஸ் இ பவர் 1 உடைய ஆன்சர் இ தான் ஆனால் லாக் 1 உடைய ஆன்சர் 0 லாக் 1 உடைய ஆன்சர் 0 லாக் 1 0 அப்போ இ ப்ளஸ் 0 உடைய ஆன்சர் இ தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம் F into G. இதோட மீனிங் என்னன்னா 1-ஐ எஃப்க்கும் கொடுக்கணும் மல்டிப்ளை ஜிக்கு 1 கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் 1 சொந்தம் F ஆஃப் 1 என்றால் இங்கே இ பவரில் போயிட்டு எக்ஸ் போடக்கூடாது 1 போடணும் இன்ட்டு ஜி ஆஃப் 1 என்றால் இந்த கணக்கில் போயிட்டு லாகு 1 டு த பேஸ் இன்னு போடணும் இ பவர் 1 இ தான் வரும் ஆனால் லாக் 1 ஓட ஆன்சர் 0 இப்போ இ இன்ட்டு 0 0 ஆகிடும் 3F of 1 கேட்டிருக்காங்க 3 இஸ் அ கான்ஸ்டன்ட் வெளில போட்டிருந்தோம் ஆனால் இது எஃப் ஆஃப் 1னு மீனிங் இதுக்கு அப்போ 3 அப்படியே வெளியிலே தான் இருக்கும் எஃப் ஆஃப் 1 என்றால் இந்த சம்மில் போய் எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போடணும் இப்போ இ பவர் 1 வரும் இ பவர் 1னா இ தான் உங்களுக்கு அதனால் இதோட ஆன்சர் வந்து 3E அதுக்கடுத்தது 5G இன்ட்டு 1 கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் 5-ஐ வெளியில் போட்டுட்டு ஜி ஆஃப் 1 போடணும் 5 இன்ட்டு ஜி ஆஃப் 1 அது இந்த சம்மில் போயிட்டு லாகு எக்ஸுக்கு பதில் 1 போட்டுட்டு பேஸ் இ போடணும் 5 இன்ட்டு லாக் 1-னுடைய ஆன்சர் 0ன்றதுனால 5 இன்ட்டு 0 இஸ் 0 திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 4th சப்டிவிஷன் ஓகே தேங்க்யூ